கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது எறா தூக்கு எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரான் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா அந்த நீச்சு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் போக்குறதுக்காக மஞ்சள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ செய்முறை விளக்கத்தை பார்க்கல வாங்க, நான் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமா வதங்கணுங்க. வதங்கினாதான் அந்த டேஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ஒரு மணத்தையும் ஒரு நல்ல ஒரு டேஸ்டையும் நமக்கு கொடுக்கும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நான் குட்டி குட்டியா நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது சேர்க்கும் போது எறாவுடைய நம்மளுக்கு அந்த நீச்சு ஸ்மெல்லு கூட அது எடுத்துரும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ வந்து நான் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கு வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரான் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா ஃப்ரான் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து வாஷ் பண்ணோம்னா அது ஏன்னா கிருமி நாசினி என்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு நான்வெஜ் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்து வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்கும்போதும் அதோடைய வெளியே இருக்கிற அதோடைய கிருமி நாசினி வெளியே போயிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்க, ஏன்னா வந்து ஃப்ரான்குள்ளே வந்து ஒரு அந்த இது மாதிரி இருக்கும். எறா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் போதும் வதங்கிறதுக்கு. இப்போ நான் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து இது வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக தான் காரம் இருக்காது. அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரே டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இந்த தொக்கு இப்போ நல்லா வந்து அப்படியே எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா தொக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு வந்து இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.